Assalamu alaikum viewers, welcome to Rizk Kitchen. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோட வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ரிஸ்க் கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஹைதராபாத் ஸ்டைலில் வந்து சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப வந்து சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு பிரியாணி. நான் வந்து எப்போதும் கடையில் பிரியாணி மசாலா வாங்கி ட்ரை பண்ணியிருக்கேன், பட் வந்து இந்த டைம் வந்து நான் வீட்லேயே வந்து உள்ள மசாலா வந்து நான் செஞ்சுருக்கேன். சூப்பராக வந்துச்சு, அதுதான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து வெங்காயத்தை வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். 3 வெங்காயம் போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம வந்து கலர் மாறுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா முருவலாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கைவிடாமல் செஞ்சிடலாம். இந்த மாதிரி முருவலான நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து நம்ம வந்து சிக்கனை வந்து மேரினேட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் வந்து மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. அடுத்து அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள். நான் வந்து 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து ஸ்பைசி நல்லா வேணும்னாக்கா நீங்கள் வந்து 1 ஸ்பூன் நல்லா போட்டுக்கோங்க. கரம் மசாலா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அடுத்து 1 லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா வந்து 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயோ இல்லைன்னா நெய்யோ ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். மின்ட்டு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 பச்சை மிளகாய் நேரம் சொன்னது தான், உங்களுக்கு ஸ்பைசி வேணால் கூட 1 பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வந்து பொறிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஃப்ரைட் ஆனியன் வந்து கொஞ்சமாக இதில் போட்டுக்கோங்க. இதை வந்து ஒரு 2 மணி நேரம் வந்து நல்லா மேரினேட் பண்ணிடலாம், இல்லைனா ஓவர் நைட் நீங்கள் மேரினேட் பண்ணாலும் ஓகே தான். அடுத்து நம்ம வந்து அரிசியை வந்து ஊற வச்சிடலாம். அதுக்கு வந்து 2 கப் நான் அரிசி எடுத்திருக்கேன். அதை வந்து தண்ணியில் வந்து ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அடுத்து நான் வந்து ரைஸ் குக்கரில் தான் போட போகிறேன். ஸோ அதனால் வந்து 2 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஆட் பண்ணி ரைஸ் குக்கரில் குக் பண்ணிடலாம். இன்னும் உங்களுக்கு வந்து ஈஸியாக பிரியாணி ரெடி ஆகிடும். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் அதில் போட்டுக்கோங்க. அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கோங்க. அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதை வந்து ரைஸ் குக்கரில் ரெடி பண்ணிட வேண்டியதான். அந்த டைமில் நம்ம வந்து 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி கோழியை வந்து நம்ம வந்து குக் பண்ணிடலாம். இதை வந்து மிதமான ஹீட்டில் அடுப்பை வச்சுட்டு ஒரு 15-20 நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணிடலாம். சிக்கன் வந்து குக் ஆகிடும். அந்த டைமில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் வந்து ஊற்றிக்கோங்க. இதில் வந்து நம்ம வந்து குங்குமப்பூ இருக்கு இல்லையா, அதை வந்து ஊற வச்சிடலாம். அது வந்து பிரியாணிக்கு வந்து நல்ல கலர் கொடுக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். ஸோ வந்து கோழி வந்து குக் ஆகிடுச்சு, ஒரு 20 நிமிஷம் குக் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நம்ம வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். டம்மில் வைக்கிறதுக்காக நான் வந்து ரைஸ் வந்து நம்ம வந்து அடுக்கடுக்காக வந்து செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து குக் பண்ண ரைஸ் இருக்கு இல்லையா, அது போட்டுக்கலாம். அடுத்து அதில் சிக்கன் வச்சுருக்கோம்ல அதை மேலே வச்சுக்கலாம்.
ரைட் ஆனியன் போட்டுக்கோங்க. அப்புறம் அதில் வந்து கொத்தமல்லி, மின்ட் இதெல்லாம் வந்து போட்டுக்கலாம். அதில் வந்து சொல்ல மறந்துட்டேன், இது சாஃப்ரான், இது குங்குமப்பூ இருக்கு இல்லையா, அந்த பால் வந்து இதில் வந்து லேயர் அடுக்கடுக்காக வைக்கும் போது அதையும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க, அதை வந்து கலராக வரும். அடுத்து நம்ம வந்து டம்மில் வைக்கிறதுக்கு தோசைக்கல்லை வச்சிடலாம். அதை வந்து சட்டி வச்சு ஒரு 15 நிமிஷம் ரொம்ப ஸ்லோ ஹீட்டாக வச்சு ஃபாயில் வச்சு நீங்கள் வந்து மூடி வச்சுருங்க. பாருங்கள், சூப்பராக தயாராகிடுச்சு. ஹைதராபாத் ஸ்டைலில் சிக்கன் தம் பிரியாணி. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு சூப்பரான ரெசிபி. ஏன்னா வந்து பிரியாணியா அப்படின்லாம் கிடையாது, பிரியாணி வந்து எல்லா ரெசிபியோட சொல்லப்போனால் பிரியாணி வந்து ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். அடுத்து வந்து நான் வந்து என்னென்ன பிரியாணி கூட செஞ்சுருந்தேன்னா ரைத்தா, அதுக்கப்புறம் வந்து ஆப்பிள் பச்சடி, முட்டை இதெல்லாம் வந்து சாப்பிட்டேன். ஸோ வந்து ஆப்பிள் பச்சடி வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய சேனலில் வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அது மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரிஸ் கிச்சனை ரசித்து பாருங்கள், ருசித்து சாப்பிட்லாம். தேங்க்யூ.